Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். என்னுடைய முந்தைய வீடியோ சங்கீதம் இசை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சரளி வரிசை, அதாவது ஸ்வராவளி சொல்லி கொடுத்துருப்பேன். சங்கீதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மறுபடியும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக கற்றுக்கிட்டவங்க அதை கேட்டு பாடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ மறுபடியும் அதை ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன். நான் அந்த சரணி வரிசைகள் தான் வந்து பேசிக். நமக்கு வந்து சங்கீதத்தில் 7 ஸ்வரங்கள் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த 7 ஸ்வரங்களையும் வச்சு பேசிக்காக ஆரம்பிக்கிறது தான் சரளி வரிசை. அதில் சரிக ம பத நிசா 7 ஸ்வரங்களும் இருக்கு. இந்த ஸ்வரளி வரிசை இருக்கிற ராகத்தினுடைய பெயர் மாயா மாளவ கவுளன்னு சொன்னேன். நான் தாளம் ஆதி தாளம்னு சொன்னேன். அதனுடைய விவரங்களை எல்லாம் நான் இப்பொழுது சொல்கிறேன். மாயா மாளவ கவுள தான் பிகினர்ஸ்க்கான ராகம். இது ஏன் பிகினர்ஸ்க்கான ராகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வர ஸ்வரங்கள் இந்த சா அண்ட் ரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், க அண்ட் மா பக்கத்தில் பக்கத்தில், பா அண்ட் தா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், நீ அண்ட் சா அப்பஸ்தாயி சா. இதெல்லாம் நான் விளக்கமாக வீணை கிளாஸில் வீணையை வச்சு சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இதை வந்து ஸ்வரஸ்தானங்கள், த பிளேஸ் ஆஃப் த நோட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து வீணையில் நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். வீணை கிளாஸ் நெக்ஸ்ட் நான் வரேன், அதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த சரளி வரிசை இப்போ இந்த சுதி பாக்ஸ் இருக்கு இல்லையா, சுதி பாக்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். பாக்ஸ் வச்சுக்கலனாலும் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் சுத்தி வரும், அதையே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க வாய்ஸுக்கு ஏற்ற சுத்தி நீங்கள் வச்சுக்கணும். சின்ன குழந்தைங்கன்னா 3, 3+, 4, 4+ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது போக போக உங்களுக்கே தெரியும் என்ன ஸ்ருதி அப்படிங்கிறது. ஸ்ருத்தினா என்னங்கிறதையும் நான் பிறகு சொல்லி கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் நாம் ஒரு தடவை இந்த சரளி வரிசைகளை இன்னொரு தடவை பாடலாம். நான் அதுக்கு வந்து தாளம் போடுறேன். இப்போ தாளம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து ஆதி தாளம்ங்கிறது 8 அச்சரம். 8 அச்சரம் என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 அச்சரம் தான் இந்த 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதை போட்டு பழகுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆதித்தாளம். இதுதான் முதல் முதல்ல வந்த தாளம். இதற்கு அச்சரம், அச்சரம்ங்கிறது இந்த ஒரு ஒரு நோட்ஸ் 8 அச்சரம். இப்படி நாம் 1, 2, 3, 4 இப்படி தட்டி இப்படி ஃபிங்கரிங் என்றதுக்கு பேர் லகு. இந்த ஒரு லகு, இது டிவிஷன், இதுவும் டிவிஷன், இது ஃபுல் ஸ்டாப். இந்த ரெண்டு கோடு போட்டால் ஃபுல் ஸ்டாப்புங்கிறது ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹிந்திலையும் அப்படி தான், ரெண்டு கோடு போட்டால் ஃபுல் ஸ்டாப்னு அர்த்தம். அது மாதிரி இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதை நீங்கள் கீழே உட்காந்து தமிழங்கால் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் பாடினீங்கனாலும் சரி, இல்லை சேரில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பாடினீங்கனாலும் சரி, தொடையில் போட்டுக்கணும். தாளம் எப்பொழுதுமே தொடையில் போட்டுக்கணும். இப்போ இனி ஒரு தடவை சரளி வரிசை நாம் பார்க்கலாம். சரிகா
சரி 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 கமா சரி கமா பாதனி சானி 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 தப்ப சானி தப்ப மாகரிச தட்படம் சரிக சரிக சரி சரி சானி த சானி சானி த ப மாகரி ச ஃபோர்த் பர சரி க ம சரி க ம சரி க பாதனி சானி தப்ப சானி தப்ப சானி தப்ப மாகரி ச இந்த நாலு பேராவும் நான் முதல் பாடத்தில் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ஃபிஃப்த் பேராகிராஃப்க்கு போகலாம். இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. சரி க ம சரி, இப்போ நம்ம பா வரைக்கும் போகிறோம், அங்கே ஒரு கம்மா இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னொரு அட்சர காலம் பாடணும், பா அவ்வளோ நேரம் பாடணும். அப்புறம் அகைன் சரி. இந்த சரளி வரிசையை நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், எங்கெங்கே ஸ்வரங்களை பாடணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். சரி க ம பா சரி சரி க ம பாதனி சா சானி தப்ப மாகரி ச. இப்போ நம்ம ஆரோகணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு ஸ்வரங்களும் ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே போகிறதுக்கு பேர் அசெண்டிங் ஆர்டருக்கு ஆரோகணம் பேர். டிசெண்டிங் ஆர்டர் சானி தப்ப மகரி ச, அதுக்கு அவரோகணம் பேர். இப்போ ஆரோகணம் பாடும்போது நம்ம பாவில் ஒரு அச்சர காலம் நின்று பா ஒரு திருத்தம் போட்டுட்டு அப்புறம் எகைன் சரி பாடணும். அதே மாதிரி அவரோகணத்தில் மா கிட்ட வந்து கொஞ்சம் ஒன்று அச்சர காலம் நின்று அகைன் சாணி அபஸ்தாயி சாவும் நீயும் பாடிட்டு நாம் மறுபடியும் அவரோகணம் சாணி தப்ப அஞ்சு பேராகிராஃபும் நீங்கள் முதல்ல தாளத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பாடி பாருங்க. இந்த மாயா மாளவ கவுள ராகம் அண்ட் ஆதி தாளம் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது இந்த ராகம் வந்து ரொம்பவுமே ஒரு சாஃப்டான ராகம், பணிவு கருணை பக்தி இதை வந்து சொல்கிற ஒரு ராகம். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி மாயா மாளவ கவுள ஒரு சாஃப்டான ராகம். இந்த ராகத்தை தான் பிகினர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவர் செயின்ட் புரந்தரதாசர்.
அதனால அவருக்கு சங்கீத பிதாமகர்னு பேரு. நான் இந்த ஹிஸ்டரியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய்.